ஒரு முயற்சியாளரால் வந்து சந்திக்க வந்திருக்கேன். வெட்டி பார்த்தா உண்மையிலே நான் மிராண்டு போனேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வயலுக்குள்ளே முளைச்சி அந்த நெற்கதிர்கள் மாதிரி வந்து ஆடுகள் இப்போ வரீங்க 30 வருஷமாக வளர்க்குறீங்க. இப்போ இல்லை இதில் இப்போ சாதாரணமாக இதில் இவரத்தில் எத்தனை ஆடு நிற்கிறேன்னா இதில் இப்போ ஒரு இப்போ இதை வந்து உங்களோட பரம்பரையாக வந்து தொழிலுன்னு சொல்லி கைவிடக்கூடாதுன்னு செய்யறீங்க. இதால் என்ன மாதிரி வருமானம் இருக்குதா? பெருமளவில் சும்மா அந்த கோடிக்கணக்கில் அப்படி இப்படி இல்லை இல்லை ஆம் எடுக்கிறேன்டா இல்லை இருந்தானே தொழில நடத்து இல்லை நடத்துவாங்களே என்ன அது இப்போ எந்த குற்றம் காட்டினாதான் எவ்வளோ காட்டிருப்பீங்க? குற்றம் 18 லட்சம் நீத்தாது. கட்டிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க அந்த ஒழுங்கு உண்டங்கு வேற இல்லை அந்த ஒழுங்காக தான் ஓடுமா காணி உள்ள ஆடுவேன்டாப்பா. எல்லாருமே வீடு வாசல் போகாமல் கொள்ளாமல் ஒரு கோயில்குளம் போகாமல் ரோட்டுக்கு ஏறாமல் 24 மணித்தேயாலும் காட்டிலேயே நிற்க வேணும் பட்டிக்கட்டிலேயே நிற்க வேணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை துர்காபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாளும் நாங்கள் எடுத்த வீடியோவில் வந்துட்டு இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முயற்சியாளரால் வந்துட்டு சந்திக்க வந்திருக்கோம். உண்மையிலேயே வந்துட்டு எங்கட யாழ்ப்பாணத்தில் அதுவும் வந்து தெல்லிப்பளையில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்றது வந்து உண்மையிலேயே பெருமை தான். ஏன்னு சொன்னால் வந்து இப்போ எல்லாருமே தெரியும் தானே தொழில் இல்லை அந்த மாதிரி வந்துட்டு தெரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த செம்மறி ஆடுகளை வந்துட்டு வளர்த்து அதன் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிலைமையில் வந்துட்டு ஒரு அண்ணாவரால் இருக்கிறார். உண்மையிலே வந்து அந்த செம்மறி ஆடு வளர்ப்பு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. வந்து நார்மலாக ஊரில் 1-2 ஆடு வச்சுருக்கவங்கள வந்து சந்திச்சிருக்கோம். ஒரு 10-15 ஆடு வந்துட்டு நாங்களே வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த செம்மறி ஆடு வந்துட்டு ஆயிரக்கணக்கில் வளர்க்குறவங்க அப்படின்றவங்களாம் வந்து நாங்கள் சந்திச்சதில்லை. அண்டு வந்து எங்களை கூட இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது வேறொரு அண்ணாவரால் தான். அவர் வந்து சொல்லும்போது நான் உண்மையிலேயே நம்பலை. காரணம் என்னன்னு சொன்னால் என்னது 1000 ஆடுகள் எல்லாம் வந்துட்டு வளர்க்குறன்ற ஒரு சாத்தியம் இல்லாத விடயம் தானே. அது மேய்க்கிறன்ற உள்ள கஷ்டம். ஒரு ஆடு காணாமல் போனால் இப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஆடு திடீரெண்டு வந்துட்டு தாயிருந்தா என்ன சரி, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுல்ல. அப்போ அது வந்து நான் உண்மையிலேயே நம்பலை. அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார், ஓகே நீ நம்பாட்டி கிருஷ்ணன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நேடியாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவரையும் நாங்கள் கூட்டிக்கணும் வந்தாங்க. ஸோ வரும்போது இந்த ஒரு ரோட்டோரத்தில் வந்துட்டு அப்படியே வேனுக்குள்ளால் எட்டி பார்த்தோம். வெட்டி பார்த்தா உண்மையிலே நான் மிராண்டு போனேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வயலுக்குள்ளே முளைச்சி அந்த நெற்கதிர்கள் மாதிரி வந்து ஆடுகள் அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. உடனே வேனை சைட் பண்ணிவிட்டு நாங்கள் இறங்கிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருக்கா இவங்களோட கதைச்சு இந்த ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த வகையில் அந்த அண்ணாவுமே வந்து நிற்கிறார். ஸோ நாங்கள் அவரோட கதைக்கெல்லாம் இந்த ஆடுகளை எல்லாம் காட்டுற பாருங்க. உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கே வந்துட்டு பார்க்க வடிவாக இருக்குது. இந்த ஒரு வறண்ட மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு இந்த செம்மறி ஆடுகள் எல்லாம் நிற்கிற வந்து ஒரு வித்தியாசமாக நல்லா கொடுக்கும். நீ பார்த்துக்கிய அப்படி நான் வந்தவருக்கு மட்டக்களப்பில் பார்த்தேன். அந்த உடம்பு கொஞ்சம் ஓகேனோட நீ வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுவும் தெல்லிப்பளைக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு அண்ணா மீட் பண்ணுறக்காண்டி கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகாமல் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த அண்ணாவோட போயிட்டு கதைப்பம்பாங்க. சரிதானே ஜஸ்ட் வந்து நாங்கள் அந்த வேனில் வரும்போது அந்த வியூ வந்து எப்படி இருந்தேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சரிதானே நாங்கள் இப்படி தான் வந்து இதால் வந்தோம். ஸோ வரும்போது வந்து இந்த காட்டுறேன் அந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு இந்த வயலில் விதைச்ச ஒரு விதைகள் மாதிரி தான் வந்து இந்த ஆடுகள் எல்லாமே தெரிஞ்சது. மேலே வந்து பார்க்க அவ்வளோ ஒரு அழகாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆடுகளுக்கு எல்லாம் வந்துட்டு ஓனர். என்னண்ணா யா வணக்கம் அண்ணா. பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அண்ணா தான் வந்து இவ்வளவு அந்த செம்மறி ஆடுகளுக்கும் வந்துட்டு ஓனராக இருக்கிறார். அண்ணோட பேர் வந்து சுட்டி. குட்டியா? சுட்டி என்று சொல்கிறேன். ஓகே அண்ணாட பேர் வந்து சுட்டி என்று சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு சொந்த பேர் ஒன்றுக்கும் தானே? திருச்செல்வராசா. ஓகே அண்ணா. அப்போ சந்தோஷம். உண்மையிலே வந்து நாங்கள் நிறைய நாளை பிறகு ஒரு பெரிய ஒரு முயற்சியால் வந்து சந்திச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ ஆடுகள் உங்களுக்கு தான். அப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக வளர்க்குறீங்க அண்ணா இதெல்லாம்? இது இப்போ 30 வருஷம். 30 வருஷமாக வளர்க்குறீங்க. ஓகே அப்போ உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக நிறைய திறமைகள் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆரம்பத்துலேருந்து வருவோம். இது வந்து உங்களோட பரம்பரையாக வந்துட்டு வந்த ஒரு தொழிலா? பரம்பரையாக வந்த தொழில் என்ன? ஓகே அதாவது வந்து உங்களோட அப்பா உங்களோட அப்பாட அப்பா எல்லாருமே இந்த தொழில் தான் செஞ்சுருக்காங்க. ஓகே இப்போ இதை தற்சமயம் நீங்கள் மட்டும்தான் பராமரிக்கிறீங்களா? ஓகே அதில் ஒரு சின்ன பையனோரால் ஓடி ஓடி ஆட்டை கலைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் யார் உங்களோட? அவர் சும்மா உதவிக்கு வர்ற உங்களோட மேய்க்க வர்றவரோ என்ன மேய்க்க உதவிக்கு வர்ற? ஆமாம்.
அவங்களோட பையன் அப்படிலாம் இல்லை இல்லை ஆ ரைட் ஓகே. அதாவது வந்து தெரியும் சின்ன வயசுகளில் வந்துட்டு இவன் எங்கள்கிட்ட அண்ணா என்னான்னு கூட வந்துட்டு மாடு மேய்க்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பையனால் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர பழிக்க முடிஞ்சோனா அவள் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படியா? ஆ ஓகே. அப்போ உங்களுக்கு மரும மகன் அப்படின்னு தான் இல்லை இல்லை வேலைக்கு வந்தீங்க? இல்லை வேலைக்கு அண்டை இல்லை, சும்மா பழிக்கிறதால வந்தோடனா முடிக்கிறவர் என்னோட நின்றுட்டு நாளைக்கு என்ன மாதிரி சம்பளம்? சம்பளம் கொடுக்குறதா? சம்பளம் கொடுப்பீங்களா? ஓகே. அப்போ இப்போ உங்களோட வீடு அங்கே இருக்குதுன்னா? வீடு தள்ளிப்பட துக்காபுரம். இதுவும் துக்காபுரம் தானே? இல்லை இல்லை இது தெல்லிப்பலை. இது தெல்லிப்பலை, உங்களோட வீடு வந்து துக்காபுரமா? ஓகே. அண்ணோட வீடு தான் வந்து துக்காபுரமாம். ஸோ வந்து இப்போ இவடம் தெல்லிப்பலை, நீங்கள் இவடத்துல நாடு மேய்க்கிற காண்டி கொண்டு வந்தீங்க அப்படியே? ஆமாம். ஓகே. அப்போ நாங்கள் ஜஸ்ட் உட்காந்த இறங்கி ஆட்டோ காட்டுவோம்மா, கிட்ட கொண்டே காட்டுவோமா? காட்டுவோம். கிட்ட காட்டிக்கொண்டு அப்படியே கேட்போமா? சரி ஓகே. வாங்க பார்ப்போம். ஓடாதாண்ணா? கிட்ட ஆக கிட்ட போனால் ஓடி விடுங்க. ஆக கிட்ட போனால் ஓடிடுமேண்ணா? ஓ பா, இப்போ இதுக்குள்ளே என்ன எல்லாம் வறண்ட மாதிரி கிடக்குது, இதுக்குள்ளே என்ன சாப்பாடு? அதில் ஏதோ காஞ்ச புல்லை தின்னுங்கள். காஞ்ச புல்லை தின்னுங்களே? ஓ காய்ச்ச புல்லை சாப்பிடுங்களா? மற்ற எல்லா இடமும் நீங்கள் கொண்டு போகவே இல்லை இல்லையா? ஓ குட்டிகள் போடுற நேரம் கலைச்சி கொண்டு போகல அது இட்டத்துக்கு. என்னண்டு? குட்டிகள் போடுற நேரம் கலைச்சி கொண்டு இட்டத்துக்கு போகல, அது கிட்டத்தான் வச்சு மேய்க்க வேணும். கிட்டத்தான் வச்சு மேய்க்கணும். அங்கே அந்த ஓடுறாப்பா. ஓ வாரம் இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் தனியொரு ஆளாக வந்துட்டு மேய்க்கிறன்ற வந்து நிறைய ரிஸ்க்கான இது இருக்குல்ல. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் உங்களோட வீட்டையும் தான் அவுட்டு கொண்டு வருவீங்களா? வீட்டை இருந்தில்லை, இது தோட்டத்துக்கு எரு கட்டுறது. தோட்டத்துக்கு எரியா? தோட்டத்துக்கு எரு கட்டுறதா? ஓகே. அப்படின்னு சொன்னால் அப்போ தோட்டத்துக்குள்ளே நிற்கும். தோட்டத்துக்கு ராவு அடைச்சிட்டு இப்போ இந்த பிடிக்க பத்து பதினொரு மணிக்கு துறக்கிறது. பத்து பதினொரு மணி திறந்துடுவீங்க. இப்போ இல்லை இதில் இப்போ சாதாரணமாக இதில் இவ்வளோத்தில் எத்தனை ஆடு நிற்குதுண்ணா? இதில் இப்போ ஒரு 700-800 ஆடு நிற்கும். 700-800 ஆடு நிற்குதுண்ணா? சரி, இந்த 700-800 ஆடுலேயும் வந்துட்டு இப்போ நீங்கள் மாலையில் கட்டை கொண்டு போகும்போது அவ்வளோ நிற்குமா? ஓ அது பட்டி சுத்தவர பட்டி பேத்து கிடக்கு, படல் கிடக்குது, அதை அதுக்குள்ளே போய் உள்ளடங்க. இல்லை அது ஓகே. இல்லை நாங்கள் கிட்ட இப்போ நீங்கள் மேய்க்க கொண்டு வர இடங்கள்ல மிஸ் ஆகாது? ஒன்று ரெண்டு அங்கனுக்கு இங்கனுக்கு ஓடி அப்படி இப்படி அப்படி ஒன்று ரெண்டாம் இல்லை, அது குட்டிகள் தொலைஞ்சு போவோம். அதை தான் பின்னால் ரெண்டு பார்த்து கொண்டே போவோம். பின்னாலேருந்து பார்த்துட்டு ஒன்று இப்போ பின்னாலேண்டுக்குள்ளனா இப்போ ஒரு ஆடு ரெண்டு ஆடு ரெண்டு இதுலேருந்து பார்த்தா நம்மளா தெரியும். ஆனால் இவ்வளோ ஆட்டையும் நீங்கள் வந்து எப்படி பார்ப்பீங்க? முளாட்டையும் பார்க்க தேவையில்லை, இந்த பின்னுக்கு நிற்கிற ஆட்டை மட்டும்தான் பார்க்கறது. முளாட்டையும் பார்க்குற இல்லாதவர்கள் மேய்ஞ்சோண்டே போங்கள். ஓகே. பின்னுக்கு எது நிற்குதோ அதில் பார்த்து பார்த்து கொண்டு போகிறதொழியோ முன்னாடி போய்கொண்டே இருக்கும். சரி, இப்போ இந்த ஆட்டு வளர்ப்பில் வந்துட்டு உங்களுக்கு எதிர்கொள்கிற சவால்கள் என்னென்ன? நீங்கள் இந்த ஆடுகளை இப்படி வளர்க்குறதுல இது வந்து நெடுகாலமாகவே செய்த தொழில், அதை கையவிடக்கூடாதுன்ட்டு இப்படியே நடத்தி கொண்டு. இப்போ இதை வந்து உங்களோட பரம்பரையாக வந்து தொழில்னு சொல்லி கைவிடக்கூடாதுன்னு செய்கிறீங்க. இதால் என்ன மாதிரி வருமானம் இருக்குதா? இப்போ நீங்கள் உங்களோட வருமானத்தை சொல்ல தேவையில்லை, ஆனால் ஓரளவு வருமானம் இருக்குதா? ஓ 2-3 லட்சம் ரூபா வருஷத்தில் மிச்சம் வரும். வருஷத்தில் 2-3 லட்சம் தான் மிச்சம் வருமா? வேளாடுறக்கும் எல்லாம் கொடுத்து அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து. ஆனால் உண்மையிலே வந்து அண்ணன் தான் வந்து உண்மையை சொல்கிற. சில இடங்களில் வந்து சொல்லுவாங்கள்ல என்ன சொல்கிறது, கோடிக்கணக்கில் உழைக்கலாம் அப்படி இப்படி எல்லாம். அது சம்பந்தம் அதெல்லாம் போய்க்காது. என்ன வருஷத்தில் நம்மளால 2-3 லட்சம் கூலிக்காரர்களும் கூலிக்காரருக்கும் கொடுத்து இதுகள் உழைக்கிற காலம் உழைக்குங்கள், உழையாத காலம் சும்மா நிற்குங்கள். கூலிக்காரருக்கும் கொடுத்து அப்போ எல்லாத்தரம் கழிச்சு பெருக்கி பார்த்தா ஒரு 3-4 லட்சம் ரூபா மிச்சம் வரும். 4 லட்சம் ரூபா மிச்சம் வரும். அப்போ இந்த செம்மறி ஆடுகள் மூலமாக நீங்கள் அந்த உங்களோட மெயின் வருமான மூலம் எது என்ன? பாலா இல்லாட்டி குட்டிகளை? பால் இல்லை, இது ரஜி கடைக்கு தான் கொடுக்கலாம். சாரி, பால் ரஜி ரஜிக்கு தான் விலை கட்டிக்கலாம். ஓகே. அப்போ ரஜி கடைக்கு விற்கிறீங்கன்னு கூட நார்மலாக ஒரு ஆடு இப்போ என்ன விலை போகுதுண்ணா? ஒரு அளவான ஆடு நார்மலாக எல்லாமே கொடுக்குற போனால் இப்போ ஒரு 18,000-20,000 ரூபாய். 18,000-20,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு. சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு விற்பீங்க? இப்போ ஒரு நாளைக்கு விற்கலாது, இது 6 மாதத்துக்கு ஒருக்கத்தான் குட்டி போடும். இதில் கணக்கணியில் 6 மாதத்துக்கு 1 குட்டி போடும். ஆனால் உங்களுக்கு 4-5 நாளும் விற்பனை ஆகாதோ? அப்படி ஒன்றுண்டா விற்கலாது. இது வந்து என்னென்னு சொன்னால் உரிமைக்கை, இது இங்கே ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு வித்தா செடிக்கலையும் மற்றபடி கொழும்புக்கு தானே உரிமைக்கை ஏற்றுறது. அப்போ வருஷத்தில் ஒரு கரண்டு தினம் தானே ஏற்றலை? வருஷத்தில் ஒரு கரண்டு தான் ஏற்றுவீங்க. அப்போ அப்போ அது மட்டும் நீங்கள் இப்படியே வளர்த்து மேய்த்து கொண்டு இருக்கோம். ஓகே. அப்போ இப்போ அகல வந்து சாப்பாடு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் வளர்த்துட்டு இருக்கும்போது யாரும் ஒரு பாட்டி வந்தால் விலையை பேசி கொடுக்குறோம். விலையை பேசி கடைசியாக இப்போ வித்த நீங்கள் கடைசியாக போன பிரட்டாதியில் வித்தாது? போன பிரட்டாதியில் அது பிரவிக்கலையா? அது பிரவிக்கலையா? இன்றைக்கு வரைக்கும் விற்கலையா? இன்றைக்கும் வரையும் விற்கல. கடைசியாக பிரட்டாதியில் மாரளியில் குட்டி போடுற காலம். முதல் விற்கக்கூடியதெல்லாம் வித்து போட்டு மிச்சத்தை தான் கொண்டு வரது. இனி பிரட்டா இந்த இப்போ மாரியிலன்ற குட்டி இனி ஆடி ஆவணி 6 மாதம் 7 மாதம் பழத்து தான் விற்கலாம். ஓகே. கடைசியாக அப்போ எவ்வளோ அதுக்கு விற்றுருப்பீங்க அந்த புரட்டாதி மாதம்? நம்மளை எத்தனை ஆடு விற்றுருப்பீங்க? பிரட்டாதியில் ஒரு 100 ஆடு கொடுத்தேன். நாங்கள் 100 ஆடு கொடுத்தீங்களா? ஒரு ஆடு 20 படி என்ன
ஓகே. ஆனால் அப்போ நீங்கள் சொல்கிறதா உண்மை அந்த பெருமளவில் சும்மா அந்த கோடிக்கணக்கில் அப்படி இப்படி இல்லை லாபம் எடுக்கிறண்டா எல்லாரும் தானே தொழிலை நடத்த எல்லாரும் நடத்துவாங்களே என்ன. ஓகே, இப்போ அது போக வந்து இப்போ இவ்வளோ ஆடு நீங்கள் ஒருமிக்க வளர்க்கும் போது வந்து இந்த நோய்கள் வந்த மாதிரி அந்த மாதிரி சில நேரத்தில் வந்தால் பட்டி கூட இல்லாமலும் பண்ணிப்போடும் போடும் அப்படி நடந்துருக்கா. இப்போ இது இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் வந்து செத்து ஒரு 200 ஆடை தான் மிஞ்சினாரு. 200 ஆடு தான் மிஞ்சி. ஓ, இப்போ நம்மளை எத்தனை ஆடு இப்போ உங்கள்கிட்ட தச்சமே நிற்கிது? இப்போ என்னட்ட இப்போ ஒரு 600-700 மட்டும் இந்த இதில் நிற்கக்கூடிய ஆடு இவ்வளோ தான் இப்போ உங்கள்கிட்ட நிற்கிது. ஓகே, அப்போ இவ்வளோத்துக்கும் நீங்கள் சாப்பாடுன்னு சொல்லி இந்த மேய விடுறதானே இல்லாடி தனியாக மேய விடுறதும் குளத்தில் தண்ணி வைக்கிறது தான் வேறு ஒரு சாப்பாடுகள் அது எழுதல் ஒன்றுமில்லை. இப்போ அந்த சாப்பாடுக்கு சில வண்டி இல்லையோ? சாப்பாட்டுக்கு சில வண்டி இல்லை, கூலிகாரன் சம்பளம் தான். கூலிகாரண்டைக்குள்ளே என்னென்ன வேலைக்கு ஆக்கலை வச்சுக்கிறீங்க நீங்கள்? இப்போ ஆடை மேய்க்க ஆக்கள் நிற்கணும் தானே, இப்போ 4-5 பேர் நிற்கணும். 4-5 பேர் நிற்கணும். இப்போ நீங்கள் இப்போ நிற்கிறீங்க, இல்லாத பட்சத்தில் கூட வேலையாக்கழிப்பாங்களோ? வேலையாக்கழிப்பாங்கன்னு சொன்னால் நோமலாக ஒரு ஆளுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம்? மாதம் ஒரு ஆளுக்கு 60,000 ரூபாய் வரும். 2,000 ரூபாய் குறைஞ்சி நிற்க மாட்டான். 2,000 ரூபாய் குறைய நிற்க மாட்டான். அப்போ 5 பேர் வேலைக்கு நிற்கிறாங்களே, ரெண்டாயிரம் அவங்களுக்கே 3 லட்சம் சம்பளத்துக்கு போயிருவேன். ஓ, அண்ட் வந்து இப்போ இதை விட இப்போ அவர் அண்ணா சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து ஒரு பரம்பரையாக வந்துட்டு இந்த ஆடு வளர்க்குறதால உங்களுக்கு நிறைய அந்த டெக்னிக்கல் எல்லாம் தெரியுமே சொல்லி உதாரணமாக அப்படி நீங்கள் கையாளக்கூடிய டெக்னிக்கல் என்ன இந்த ஆடு வளர்ப்பில்? எங்களாலே இயலக்கூடிய வரை நாங்கள் வைத்தியம் செய்வோம். இயலாதபடி நடந்துட்டால் பேருந்து அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. இந்த கோழிகள் மாதிரி சாகத்துட்டு வாங்கினா பேருந்து அதை ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் எங்களாலே இயலக்கூடிய அளவு நாங்களே வைத்தியம் செய்து கொள்ளுவோம். இப்போ கடைசி அவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரிய ஒரு இளப்பேர் போமா? ஓகே, அது பிறகு வந்துட்டு உங்களுக்கு தொழிலே அதுக்கு பிறகு சாகும். ஆனால் 1-2 அப்படி மாதிரிலே வருத்தங்கள் வாரது தான் சாகும். அந்த பெரிதாண்டு இல்லை, இப்போ வருத்தம் வந்தால் ஆடைனும் இல்லைனே. இப்போ வந்து இது வந்து உங்களோட பரம்பரை தொழிலாக இருந்தாலும் இப்போ உங்களோட காலத்துக்கு நீங்கள் இதை செய்யும்போது வந்து இது ஏன் இதை செய்வான் இதை மாற்றோன்னு மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரையிலையா? அப்படி இல்லை, நான் இது அந்தல கண்டுதான் விடுவோம். நீங்களும் விரும்பி தான் செய்தீங்களே? ஓகே, நீங்களும் விரும்பி தான் செய்தீங்க. அண்ட் வந்து இப்போ அது போக வந்து இப்போ இதில் இப்போ இந்த ஆடு வளர்க்குறதுல நீங்கள் மேற்கொள்கிற வேறு பிரச்சனைகள் என்ன? முகம் கொடுக்குற வேறு பிரச்சனைகள் இப்போ யாரும் அட்டை என் தோட்டம் வழியே போயிட்டு உள்ளிட்டு இடாவடி பண்ண மாதிரி அப்படி எதுவும் பேசுகிற பிரச்சனை? அப்படி இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் இப்போ உழவு காலத்துலேயும் 5-6 வருஷத்துக்குள்ளே தான் ஒரு பிரச்சனை கொண்டு வந்தது. இப்போ பிரச்சனை கொண்டு வந்து அது 3 கிட்ட தான் அது பட்டியை அடைக்காமல் விட்டுட்டு ரெண்டு தான் பயிரை மேய்ஞ்சது. பயிரை மேய்ஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சு நீங்கள் நீங்கள் அதுக்கு எந்த குற்றம் காட்டினாதான் எவ்வளோ ஆட்டிருப்பீங்க? குற்றம் 18 லட்சம் நீத்தாது. ஓ, கோட்ஸில் இல்லை உங்கள் சம்பளம் எனக்கு பின்னேறம் 500 500 ஆளுக்கு அது ஆள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். ஓ, அவருக்கு மேலதிகமாக இப்போ இந்த புத்தாங்கள் கோப்பிகள் அதை எழுதல் பண்ணி செய்வீங்களா? ஆளுக்கு பிள்ளை அப்படி மேய்க்கணும் கொள்ள உண்டு இல்லாமல் ஓ வேலை தொடுதாட்டம் இப்போ என்னுடைய ஒரு 1.5 மாதத்துக்கிட்டவே வந்து போவார். சரியா, இங்கே சண்டை விட்டு கிட்ட அடைக்க வேறு வேறு விட்ட போகிறா வர மாட்டேன். விட்டு போனால் வர மாட்டேன் ஐயா. கலையாத போகட்டும், ஆறுதலா கம்பிக்க நெருக்கி போடும். ஓ, போகுதால் போகட்டும் தான். அங்கே வேணும் இப்போ அவ்வளோ தூரத்துக்கு. அப்போ இது ரோட்டுக்கு ஏறப்போதோடய கம்பி காலம் உள்ளிட மாட்டேன். இதெல்லாம் போகணும், இங்கே மறைச்சி விடு, ஓடிப்போம் முன்னாடி. இங்கே மாறி இவ்வளோ சிக்கிப்பட்டு போடுஞ்சில அவ்வளோ என்ன முள்ளு அதுகள் போகும் போவங்களே என்ன? அப்போ இதெல்லாம் தண்ணிக்கு என்ன குளத்துக்கு கொண்டு வருதா? குளத்துக்கு போகுதுவள் தண்ணிக்கு. ஆ, தண்ணி இப்போ கடுமையாக விடாய்க்கு வேணி டைம் என்ன? ஓ ஓ, ஆ வரட்டா. அது அங்கே வராடி அங்கே அந்த தொங்கல்லாம் ஓடு குளத்தில் தண்ணி வைக்கிறதா? அது தண்ணி வத்தி போச்சு இந்த குளம். அங்கே வரும் இந்த நல்ல ஒரு லைனில் போகும். இங்கே இந்த குட்டி அது தூக்கிக்கொண்டு போகணும். தூக்கிக்கொண்டு போகுமா? நாங்கள் தூக்கிக்கொண்டு. நீங்கள் தூக்கிக்கொண்டு வரணும் அதுதானே. இதான் அந்த ஆடு மாட்டுட்டு கட்டிக்கொள்ளன்னு சொல்லுவாங்க அந்த ஒழுங்கு உண்டு. அங்கே வேற எல்லாம் அந்த ஒழுங்காக தான் ஓடுமா?
காணி உள்ளாடு வேண்டாப்பா சு அங்கே வேற ஓடுறது ஒரு வழியாக தான் கிடக்கா. அதில் ஒரு அம்மா ஒரு ஆள் நிற்கிறாரு உங்களோட உங்களோட வேலை இல்லை இல்லை அவை தோட்டக்காராகள் பாரு அவை தோட்டக்காராகலாம். வாழ்த்துக்கள் ஐயா. உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கு என்னென்னா, நான் வரும்போது அந்த அண்ணா சொல்லியிருந்தவர் எப்படியும் நிறைய ஆடுகள் நிற்குமான்னு சொல்லி சொல்ல, நான் எப்படிறாப்பா இதுக்குள்ளே இவ்வளோ ஆடு நிற்குமான்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் ஆயிரத்துக்கு மேலே நிற்குமான்னு சொல்லி. அப்போ நாங்கள் உண்மையிலேயே நம்பல, என்ன சொல்கிறது அவ்வளோவுக்கு நிற்குமோ தெரியான்னு சொல்லி போட்டு வரும்போது வரும்போது இந்த பத்து வழியெல்லாம் பார்க்க நிறைய ஆடுகள் நின்றுச்சு. அப்பயுமே கூட நான் நினச்சது ஒரு ஒரு 100 ஆடு 150 ஆடு அணிக்குமோன்னு சொல்லி இங்கே வர தான். உண்மையிலேயே உங்களோட ஒரு பட்டியை நான் பார்த்தேன், உண்மையிலேயே பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து நான் நிறைய இடத்துல இப்படி செம்மறியாடாக பார்க்கல, மட்டக்களப்பு சைடெல்லாம் நான் வந்து மட்டக்களப்பு இப்போ அங்காள சைடெல்லாம் இவ்வளவுக்கு பட்டியாக செம்மறியாடு நிற்குமென்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு இடமே காணல, ஒரே ஒரே இடத்துலாம் காண்டிருக்கேன். அது ஒரு 10-15 ஆடுகள் இவ்வளோ ஆடுகளையும் வச்சு நீங்கள் உங்களோட ஒரு முயற்சியால் இவ்வளோ ஒரு ஆடுகளையும் வளர்த்து வாரீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். பெருந்தன்மை இல்லாம நார்மலாவே எங்கட தொழில நாங்க செஞ்சுட்டு போறோம்ன்ற மாதிரி. இப்ப இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே நிறைய நிறைய இளைஞர்கள் எல்லாம் வந்து தேவையில்லாத பழக்கத்துகளுக்கு போயிட்டு குடி போதைகள் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய தேவையில்லாத விஷயங்களுக்கு போறாங்க. நீங்கள்லாம் வந்து பெரிய ஒரு உதாரணமாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எப்படியான ஆக்கள் இருக்கிறாங்கன்னு எத்தனை தேவையில்லாமல் இதுகளுக்கு போயிட்டு குடி போதைன்னு சொல்லி அப்படியான ஆக்களுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படியான ஆக்களுக்கு, இப்படியான உங்களை மாதிரி ஒரு தொழில் வந்து சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு முன்னேறி வரணும்னு சொல்ல என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொழிலாக செய்து முன்னேறி தான் வரணும். அதுக்கு இப்போத்தைய நிலைமையிலே அப்படியான ஆக்கள் இல்லை, எல்லாம் குடிக்கிறதிலும் பிறக்கிறதும் கண்டிப்பாக ஓ எல்லா இடமுமே எப்படியான ஒரு இதில் தான் களவெடுத்தாலும் பரவாயில்லை, ஆட மாட மேய்க்கக்கூடாதுன்றது ஒரு தீர்மானம். ஓ களவெடுத்து தானும் ஜீவிக்கலாம்ன்றது தான் முடிவு. ஓ உங்களோட ஒரு உழவு கால ஒரு இப்போ எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 8 வருஷம் இது 30 வருஷத்துக்கு 30 வருஷம் சாரி 30 வருஷமாக செய்கிறீங்க. உழவு காலத்துலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆடுகளை களவெடுத்த மாதிரி அப்படி வட்டியில் வந்து எத்தனை தினம் களவு ஆடு பிடிச்சி கொண்டு போயிருக்கிறாங்க? படுத்து கிடக்கவும் நாங்கள் நெத்திரையில் கிடக்கவும் ஆடு பிடிச்சி கொண்டு போடுவாங்க போயிருக்காங்க. ஓ அப்படியான ஆகல் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் எல்லோரும் இப்படி தானே அவங்க வந்து தன்னை கையால் உழைச்சி சாப்பிடலாது, இப்படியான யாருமே ஒன்றுமே செய்யலாது. குடிக்க வரைக்கும் காதில் என்னன்னு டக்கண்ட ஆட்டுப்பட்டியில் வந்து தூக்குவாங்க தானே. ஓ அது சரி. உண்மையிலே வந்து இப்போத்தைய ஆகல்கள்லாம் வந்து சின்ன சின்ன வயசுலேயே நிறைய நிறைய வருத்தங்கள், உடம்பு வேறுக்கிறதில்ல, வேலைகள் பெருசாண்டு காட்டு வேறு இல்லைன்னு சொல்லி உங்களோட உடம்புல இப்போ வந்து எந்த வருத்தம் இருக்கான்னு சொல்லி நான் நம்புறேன். சொன்னா உங்களோட வேலை அப்படியோ உழவுனாலும் போயிலே நீ போகிற இல்லை இல்லை, நீங்கள் வந்து இப்படி உங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வருத்தம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னு சொன்னால் உங்களை பார்த்தாலே விளங்குது. பெரிய உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? எனக்கு இப்போ தான் 50 வயது. இப்போ தான் 50 வயசா? 50 மாதிரி இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து எப்படியும் ஒரு 38-40 அப்படி தான் நினைச்சேன். அவங்களோட அந்த ஒரு தோற்றம் வந்து உண்மையிலே உங்களோட அந்த ஒரு வேலை தானு சொல்லலாம். அவங்களோட உடம்பு இல்லாமல் வந்து இவ்வளோ ஒரு இதாக இருக்கிறது காரணம் ஆரோக்கியமா. இப்போ வந்து இந்த ஆடெல்லாம் அங்கே கொண்டு போறாங்க, காலைக்கு கொண்டு போறாங்களா? தண்ணிக்கு போகுது. ஆ தண்ணிக்கு போறாங்கன்னு போயிட்டு திரும்ப கொண்டு வருவாங்க. ஆ அப்போ எத்தனை மணிக்கு இங்க இருந்து கொண்டு போகும்? விட 6 மணிக்கு தான் கொண்டு அடைப்போம். 6 மணிக்கு 6 மணி வரையே மேய்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த ஆடுகளை கொண்டு கட்டக்கூடிய பண்ணையெல்லாம் வந்து உங்களுடைய சொந்தமானதா இல்லை? எல்லாம் என்றதான் தோட்டக்காரருக்கு சம்பளத்துக்கு பட்டி அடைக்கிறது. ஆஹா ஒரு நாளைக்கு 4000 ரூபா தருவினம். அப்படியேண்ணே ஒரு நாளே நாள் தோட்டத்துக்கு பதிலாக இல்லாத காலம் தானே. அதாவது வந்து நீங்கள் ஒரு தோட்டத்துக்கு கொண்டு இந்த ஆடுகளை கொண்டு அடைச்சா தோட்டக்காரர் வந்து வந்து கேட்பினம். ஆஹா வந்து வந்து கேட்க தோட்டத்துக்கு பட்டி கிடைக்கிறது. இப்போ வந்து நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நிறைய இடத்துல வந்து இந்த பசலைகள் இல்லை, வயர்களுக்கான பசலைகள் இல்லை. அதனால வந்து ஐயா வந்து எல்லாரும் அந்த முக்கியமான பிரச்சனைக்கு இதுக்கு தான் வளர்க்குறோம் நாங்கள் அந்த தோட்டங்களுக்கு. இப்போ வந்து தோட்டங்களுக்கு வந்து சரியான முறையில் பசலை இல்லாத காரணத்தால் வந்து தோட்டக்காரர்களே ஐயாவை கூப்பிட்டு கொண்டு விட்டு அந்த ஆடுகளை கொஞ்சம் கட்ட சொல்லுவார் என்ன பயிர்களுக்கு. ஆ கட்ட சொன்னாங்கன்னு சொன்னால் அது அதில் எரு வந்து சரியான முறைக்கு ஒரு பசலையாக மாறும். அப்படியான ஒரு சிறிய சிறிய உழைப்புகளும் இருக்கு. மேலே வாழ்த்துக்கள். ஒரு நாளைக்கு 4000 ஒரு நாளைக்கு 4000 தருவினா ஒரு நாளைக்கு
4000 அது இப்பதானுங்க குறைவு. இப்ப பயிர்காலம் இப்ப எல்லாம் பயிர் நட்ட காலம். ஓ ஆனா முதல் அடைச்ச நாங்கள் 5000-6000 ரூபாய் கிடைக்கலாம். முக்கியமா வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் யாராவது இருக்கிறீங்க வீட்டுல? எனக்கு 3 பிள்ளைகள் தான். 3 பிள்ளைகள் ரெண்டு பிடிக்கலாம் ஒரு பட்டை. ஒரு பட்டை. ஓகே. உங்களோட மனைவி இருக்கிறாங்களா? ஓ இருக்கிறாங்க. ஓகே. அவன் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குமே ஐயா மேலே. நான் சத்தியமா சொல்றேன், எங்கேயுமே காணல இவ்வளவு பெரிய ஒரு பட்டியே. கண்டாலும் வந்து ஒரு நார்மலா ஒரு 50-60 அப்படியே நினைக்கும். 600 சொல்லும் போது பார்க்கவே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சாதனையாளரை வந்து நாங்க சந்திச்சிருக்கோம்ன்ற முறையில சந்தோஷம். இது வந்து இடையில உள்ளவே தொழில் செய்து இதை நடத்தவும் இயலாது, இதை பாதுகாக்கவும் இயலாது. நாங்களுங்கிற பரம்பரகாரம் கொடுத்து பார்த்த வண்டபடியா எங்களுக்கு தெரிஞ்சபடியா நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். உண்மைதான். அது வந்து உங்களோட ஒரு இன்னொருத்தர்கிட்ட காசு இருந்தா போல இதை வேண்டி நடத்தி இதை பார்க்கவே மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா அதான் உண்மை, உண்மையான விஷயம் அதுதான். அவைக்கு என்ன வருத்தம் என்ன போக்கு, இந்த ஆட்டுக்கு என்ன வருத்தம்ன்ற சொல்லி யாருக்குமே தெரியாது. ஓ இப்போ கண்டிப்பா இப்போ வந்து ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு ஆடு வந்து ஒரே இடத்துல நிக்குதுன்னு சொன்னா, ஒரு ஒரு ஆடு வந்து ஒரு கண்டு வந்து பிறந்துட்டு வைங்களேன், பிறந்துட்டு சொன்னா அந்த கண்டு வந்து தச்சமே வங்காளம் எங்கெல்லாம் மாறி போனா அதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? தாயாடு எங்களுக்கு தெரியும், எந்த இந்த ஆடு எந்த குட்டி எந்த குட்டியை ஈண்டதுன்னு சொல்லி. ஆஹா, உங்களுக்கு தெரியுமா? ஓமாம். தெரியாட்டா அந்த தொழிலை நடத்தலாது. அது சரி. ஓ தாய், அப்போ உங்களுக்கு தெரியுமன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லையா? உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதில் வந்து அவ்வளோக்கு ஒரு ஊறிட்டீங்கன்னு சொல்லலாம். எங்களுக்கு இதுக்கு நிற்கிற ஆட்டில் ஓ அத்தனையுமே தெரியும். இன்ன இன்ன ஆடு இன்ன 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 ஆடுதான் நினைக்கிது, இன்ன இன்ன தான் குட்டி போட்டதுண்டா, அது தெரியாட்டா அந்த தொழிலை நடத்தவே இயலாது. நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், காசு இருந்தாலும் இந்த தொழிலை ஆடு வேண்டி நடத்தவே இயலாதுன்றது என்னென்னு சொன்னால், முழு ஆட்டையுமே தெரிய வேணும் முதல். ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரு பரம்பரையில் அதாவது அப்போ இருந்த அந்த ஊரி வந்த ஒரு ரத்தம் தான் உங்களை எந்த ஒரு தொழில் நடத்தி கொண்டு வரபடியாக தான் நடத்துகிறோம், இன்னொருத்தர் நடத்தலாது. ஓமோ உண்மை உண்மை, அது கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். எல்லாராலையுமே செய்யலாது. ஓகே. இப்போ சந்தோஷம், மறுபடியுமாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்கள் வழங்கிட போகிறோம். அப்போ உங்களை பாராட்டி உங்களுக்கு விருதுகள் தந்த மாதிரி எங்கேயும் கூப்பிட்டு ஒரு முயற்சியாகனா அந்த மாதிரி? நாங்கள் அப்படி தானே இல்லை, நான் கேட்டாலும் நான் மாட்டேன் போட போகிறது. இப்போ நீங்கள் வந்தபடியாக தான் நான் இதில் நன்றி கொடுத்து வந்துருக்கிறீங்களா? இல்லை அதுவும் இப்போ அண்ணா பற்றி அந்த அண்ணா கூட சொல்லியிருந்தவர், இவரை வந்து நிறைய பேர் இப்போ எங்களை மாதிரி சேனல்காரர் கூட வந்து போட்டி எடுக்கிற கேட்ட ஒரு ரீதியில் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் எங்களை கூட்டிக்கிட்டு வந்த அந்த அண்ணாண்ட சிநேகத்தின் அடிப்படையில் வந்து எங்களை போட்டி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையிலே வந்து அண்ணா மாதிரி ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெருமளவில் பெருமையை விரும்பாமல் ஒரு இளமரகாய் மாதிரி வந்து இருந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு தற்பெருமையை விரும்பாமல் இப்போ அவர் வந்து இப்போ தற்பெருமை என்று சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு நான் சொல்ல வரையில், இருந்தாலும் வந்துட்டு இவ்வளவு ஆட்டையும் வந்துட்டு ஒரு கம்பீரமாக தனியாளாக நின்று மேய்ச்சி அதில் அதன் மூலமாக ஒரு லாபம் எடுத்து அதாலேயும் வந்துட்டு வாழ முடியும் சாதிக்க முடியும்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கார். அவர் சொன்னோரு விடையும் கேட்டுப்பீங்க வந்து ஒரு ஆடு வந்துட்டு காணாமல் போனாலும் அலாடி குட்டி என்ற அலாடி ஒரு வருத்தம் வந்தாலும் அது எந்த ஆட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தனக்கு தெரியும்னு சொல்லி, அதுதான் வந்து உங்களோட அந்த தொழிலால் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்ன? தெரியாட்டா நடத்தலாது. தெரியாடி நடத்தலாது. உண்மையிலே வந்து இப்போ அண்ணாவையும் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து நிறைய கதைக்கக்கூடிய ஒரு ஆளாக இல்லை, தொழிலில் அதை செய்யலை காட்டுவாரன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனிவே சந்தோஷம், இதை விட நீங்கள் எதுவும் உங்களோட தொழில் சம்மந்தமான தனிப்பட்ட டெக்னிக்கல் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ இவ்வளோ காலம் நீங்கள் வளர்த்து கொண்டு வரும்போது சரி செம்மறியாடு வளர்க்கப்படுறோம் வையுங்கள், அது என்னால் முடியாத ஒரு காரியம் நான் வந்து சும்மா சொல்கிறேன். வளர்க்கப்படுறோம்னு சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் எந்த மாதிரி இருக்கும்? அவருக்கு சொல்லி எல்லாம் பூச்சி மருந்துகள் டாக்டர் மாரிட்ட இந்த சளிகளுக்கும் மருந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் வெண்ணி கொண்டு போகிறவருக்கு இன்னும் ஆட்டுக்கு தான் வருத்தம்னு சொல்லி சொல்ல தெரியாது. அவருக்கு பார்த்தா எல்லாம் செம்மறி ஆடமாக தான் நிற்கும். அவருக்கு இப்போ நாங்கள் இது நெடுகாலமாகவே வளர்த்தபடியே எங்களுக்கு தெரியும் இந்த ஆட்டுக்கு தான் வருத்தம்ண்டேன்னு. ஆனால் அவர் வெணி கொண்டு போகிறவருக்கு இந்த ஆட்டுக்கு தான் வருத்தம்ண்டு சொல்லி அவருக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. அவர் சொல்லுவார் செம்மறி ஆடம் உண்டு மேயாமல். அதை நான் கேட்குறேன், இப்போ ஒரு ஒரு உங்களை மாதிரி ஒரு தொழில் உண்டு புதுசாக தொடங்க ஒரு ஆள் இருக்கிறாருண்டா, அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? இப்போ வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் கதைக்கிறேன் தானே, ஒருவன் வந்து தான் ஆனால் நானும் இந்த மாதிரி செய்யட்டோன்னு விட்டால் நான் சொல்லுவேன் ஓகே தம்பி நீ செய்கிறா, நீ செய்ய பிறகு நம்ம நிறைய வீடியோக்கள்
ஆளை பார்க்கணும், அப்போ தான் நீ கதைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆள் ஆடு வளர்க்க ஆரம்பிக்க போகிறாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன புத்திமதி சொல்லுவீங்க? எல்லாம் இதில் தான் சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் என்னென்னு சொன்னால் அவர் உங்கள் பண்ணி கொண்டு போய் இங்கே ஒரு தரம் வளர்த்ததா இல்லை, வளர்த்ததா இல்லைன்னு. ஓகே, இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே வீடு வாசல் போகாமல் கொள்ளாமல் ஒரு கோயில் குளம் போகாமல் ரோட்டுக்கு ஏறாமல் 24 மணத்தையாலும் காட்டிலேயே நிற்க வேணும், பட்டிக்கட்டிலே நிற்க வேணும். அதோண்டு இருக்கு உங்களை முழுமையா 24 அர்ப்பணிக்கணும். 24 மணத்தையெல்லாம் வேற இடங்களுக்கு வலிக்கிட்டு போகல, வலிக்கிட்டு போகல. அதாவது இப்ப நாங்களும் காலப்போக்கில் ஒரு ஆடு மாதிரியே வர வேண்டிய அப்படி இல்லையன்னு சொன்னா இது நேனரி கள்ளன் எல்லாமே பிடிக்கும். அப்படி 24 மணத்தையெல்லாம் படிக்கல என்றால் இதை நடத்தலாது. ஓகே, அண்ணன் ஒரு அருமையான கதைன்னு சொல்லியிருந்தார். 24 மணத்தையெல்லாம் வந்து உங்களையே அர்ப்பணித்து எந்த ஒரு கோயில் காரியங்கள் ஒரு கல்யாணம் இதுக்கும் அர்ப்பணித்தா மட்டும்தான் இந்த தொழில் செய்யலாம். உண்டு உண்மையெல்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சு எல்லாங்களுக்கும் அதே டைம் முடியணும் தான் தான் அருமையான நன்றி அவருக்கு மாறதாக சொல்லிக்கொள்ளலாம். அப்புறம் நாங்கள் போயிட்டு வரோம். சரியா, அப்போ உண்மையிலே வந்து இவரை மாதிரியான முயற்சியாளர்களை கண்டு ஒரு அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக ஒரு வாழ்த்து சொன்னாலே பெரிய விஷயம். அதை இதை கொடுக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக இன்னும் உங்களோட தொழில் வந்துட்டு மேலே மேலே சிறந்தவங்கன்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய சேனல் சாராக வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். சரியாண்ணா, ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.